வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கைடன்ஸ் வீடியோ ஒன்று பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் இல்லாத டைம் இது, ஆனுவல் பிளானர் தெரியாத டைம் இது. இந்த டைமில் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம், எப்படி படிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, 90% பீப்புள் செய்கிற தப்பு என்னென்னா, ஒரு நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணுறது, ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஆனுவல் பிளானர் விட்ட பிறகு வருஷம் வருஷம் விட தான் போகிறாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஓகேவா? ஒரு வருஷத்தில் ஏதோ ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக ரிட்டையர்ட் ஆகிறதுனால ஏதோ ஒரு எக்ஸாம் ரெக்யூப்மெண்ட் நடக்க தான் போகுது, ஓகேவா? அதுதானே உண்மை. ஆனால் அந்த ஆனுவல் பிளானரோ இல்லை நோட்டிஃபிகேஷனோ வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் இல்லை 7 மாதம் இருக்கும். அந்த 7 மாதம் ஃபுல்லாக வேறு வேலையிலேயோ இல்லை சும்மா படிக்காமோ இருந்துட்டு, நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து கொடுக்கக்கூடிய 90 நாட்களில் மட்டும் படித்து வேலை வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இங்கே இருக்க 90% பேர் இருப்போம், ஓகேவா? மீதி இருக்க அந்த 10% பேர் தான் நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே படித்து நல்லா ரிவிஷன் பண்ணி வச்சு, நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு டெஸ்ட்டை போட்டு, ஓகேவா, படித்ததெல்லாம் ரிவிஷன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, போஸ்டிங் வாங்குகிறாங்க. யாருக்கு இந்த வேலை கிடைக்குதுன்னா, அந்த 10% பேர். யார் அந்த 10% பேர்? சரியா, அவங்க தான் பக்காவாக பிளான் பண்ணி அவங்க போட்ட ஷெடியூலை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிவிஷன் பண்ணுறவங்க, சரியா? அந்த 10% பேருக்கு தான் நம்ம ஜாப் கிடைக்குதுன்னு பார்த்தோம், கரெக்டா? அப்போது நோட்டிஃபிகேஷன் முன்னாடி நீங்கள் என்ன படிக்கணும், எதிலிருந்து படிக்கணும், இப்போ புதுசாக நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, எப்படி படிக்கிறதுன்றது எனக்கு புதுசாக தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போது ஒரு எக்ஸாம் அப்படின்னா, அந்த எக்ஸாமுக்கு படிக்க தேவையான ஒரு 3 விஷயம். ஒன்று, எல்லா எக்ஸாமுக்கும், அது குரூப் 1 இருக்கட்டும் இல்லை குரூப் 2 இருக்கட்டும் குரூப் 4 இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுக்கும் என்ன இருக்க போகுது, ஒரு சிலபஸ் ஒன்று இருக்கும், பாடத்திட்டம். இந்த சிலபஸ் படி தான், இந்த டாப்பிக்லேருந்து தான் நாங்கள் கேள்வி கேட்கோம் அப்படின்ற ஒரு சிலபஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸில் இருக்க தலைப்புகள் அது ஸ்கூல் புக்கில் இருக்கா இல்லை வெளியில் இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சிலபஸில் இருக்கிற கொடுத்துருக்க தலைப்புகள் ஸ்கூல் புக்கு தான் படிக்கணும்னு நம்ம சொல்லலை, TNPSC-யும் அதை சொல்லலை. சிலபஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த சிலபஸுக்கு நம்ம ஸ்கூல் புக்கை இருக்கிறதுனால ஸ்கூல் புக்கை படிக்கிறோம், கரெக்டாக? இல்லையானா நம்ம ஸ்கூல் புக்கை படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, புரியுதா? அப்போ நம்ம சிலபஸ் அந்த பாடத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பள்ளி பாட புத்தகத்தை அமைச்சிருக்காங்கன்னா, அந்த பள்ளி பாட புத்தகத்தை நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம். இது 2வது விஷயம், சிலபஸ்ஸு அதுக்கு படிக்க வேண்டிய புத்தகம், ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு புத்தகத்தை தாண்டி படிக்க வேண்டிய குவாலிட்டி, ஓகேவா? இப்போ புத்தகத்தெல்லாம் கம்மியாக இருக்கும், புக்கில் குவாலிட்டி சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ படிக்க வேண்டிய புக்கு என்ன அப்படின்றத 2வது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. 80-85% வந்து நம்மளுக்கு என்ன, ஸ்கூல் புக்லேயே கவர் ஆகுது. அப்போது 2வது விஷயம், சிலபஸ் ஸ்கூல் புக், ஓகேவா? அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் புக்கை தான் படிக்கிறேன், ஆனால் வந்து எப்படி படிக்கிறது, நான் பாட்டுக்கு படிச்சுட்டு போயிட்டே இருக்கேன், எது கேள்வி எது ஆன்சர்னே தெரியலை, ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 3வது விஷயம், 1வது விஷயம் இது, 2வது விஷயம் இது, 3வது விஷயம் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர். இதை பார்க்கும்போது, ஓகே, இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கிறீங்கன்னா அதிலிருந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பரை எடுத்தோடனே நீங்கள் படிக்கக்கூடாது. ஒரு 2 டைம்ஸ் புக்கை ரீட் பண்ணணும், புக்கை ரீட் பண்ணி பேசிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன, ஒரு க்வெஸ்சன் பேப்பரை பார்க்கணும். ஓகே, இந்த டாப்பிக்லேருந்து இப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். அப்போது அந்த என்னென்ன மாதிரி கேள்வி வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த பாடத்தை படிக்கும் போது அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்ரோச் பண்ணுவீங்க. என்னென்ன மாடலில் க்வெஸ்சன் கேட்குறாங்க, பொறுத்துகையில் கேட்குறாங்களா, டைரெக்டாக ஒன்லைனரில் கேட்குறாங்களா, கூற்று காரணத்தில் கேட்குறாங்களா, இல்லை கீழ்கண்ட குற்றங்களில் எது சரியானது இல்லை எது தவறானது அப்படின்றதில் கேட்குறாங்களா, அப்படின்ற விஷயங்கள்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்னா, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் பார்க்கும் போது என்ன மெத்தட்லலாம் கேள்வி வருது, இல்லை எந்தெந்தெல்லாம் என்னென்ன க்வெஸ்சனாக ஃப்ரேம் பண்ணுறாங்க, இயர்ஸ் க்வெஸ்சனாக ஃப்ரேம் பண்ணுறாங்களா, இல்லை நேமை வச்சு க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணுறாங்களா, அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் பார்க்கும்போது தெரிஞ்சிடும், ஓகேவா?
அப்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு விஷயம் நான் சொல்லியிருக்கேன். சிலபஸ்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், ஸ்கூல் புக்கு. இதை தாண்டி இதை தான் நீங்கள் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, திரும்ப 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 ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு டைமாக ரெண்டு டைமான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஜாப் வாங்குற வரைக்கும் எத்தனை டைம் படித்தாலும் தப்பே கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு தெரியும், தமிழில் நீங்கள் 100 மார்க் எடுக்கணும், பொது தமிழில் 100 மார்க் எடுக்கணும். நீங்கள் அந்த தமிழ் புக்கை நீங்கள் எத்தனை முறை படிச்சிருப்பீங்க அப்படின்னு ஒரு வேலை வாங்கினவங்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. அது கணக்கே இருக்காது, கவுண்ட் பண்ணியே இருக்க மாட்டாங்க. அத்தனை முறை தமிழை வந்து படிச்சிருப்பாங்க. அப்படி படித்ததுனால தான் அவங்க தமிழில் 90க்கு மேலே எடுத்திருப்பாங்க. அதே போல் தான் நம்ம ஜிகேவும் நம்ம பண்ண போகிறோம். சரியா? நம்பர் ஆஃப் டைம்ஸு நீங்கள் கவுண்ட் பண்ணாத முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து படித்த சப்ஜெக்டையே திரும்ப 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 படித்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டை தேடி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கூல் புக்கை தாண்டி எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டையும் நம்ம டெஸ்ட் ஷெடியூலில் ஆட் பண்ணியிருக்கு. ஓகேவா? நம்ம புக்கை தாண்டி நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்றதையும் நம்ம டெஸ்ட் ஷெடியூல் ஒன்று போட்டிருக்கோம். ஒரு 6 மாத கோர்ஸ், 1 மாதம் 2 மாதம் இல்லை, 6 மாத கோர்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். சரியா? 6 மாதத்தில் நம்ம பேசிக்காக 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகத்தை முடிக்க போகிறோம். ஓகேவா? 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கோம். அப்போ 6th, 7th, 8th, 6th 1 வாரம், 7th 1 வாரம், 8th 1 வாரம். அப்போது சோஷியல் சயின்ஸு முடியுது 6th. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தமிழும் போட்டுருக்கு. ஓகேவா? 6th தமிழ், 7th தமிழ், 8th தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போடாமல் ஒரு பிகினராக நீங்கள் எப்படி படிக்க முடியும், எடுத்தவொடனே ஃபுல் போர்ஷன் கொடுக்க முடியாது. அதுதான் 6th சோசியல் சயின்ஸே பெருசாக இருக்கும். ஓகேவா? அதே போல் 6th இயல் ஃபஸ்ட்டு தமிழில், 6th தமிழில் ஃபஸ்ட்டு 1 இயல் மட்டும் டெஸ்ட்டு. இது இதை தாண்டி யூனிட் 8ல் திருக்குறள் வரும். அப்போ திருக்குறளாக வாரத்துக்கு 1 அதிகாரம் டெஸ்ட்டு போட்டிருக்கு. சரியா? இம்பார்ட்டன்ட் டேஸ் படிக்கணும், கம்பல்சரி ஒரு க்வெஸ்சன் வரும்ன்றதுனால இம்பார்ட்டன்ட் டேஸு, இது மாதிரி கேள்விகள்லாம் உங்களுக்கு சிலபஸில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஜிகே டாபிக், புக்கில் கவர் ஆகாத ஒரு சில ஜிகே டாப்பிக்கும் இருக்கும். அதே நான் என்ன பண்ணியிருக்கேன், சிலபஸில் ஆட் பண்ணியிருக்கேன். இதாண்டி மேக்ஸும் வரும். ஓகேவா? அப்போ ஓவராலாக ஒரு வாரத்துக்கு டெஸ்டடுள்ள எல்லா டாப்பிக்கும் நீங்கள் மிங்கிள் பண்ணி படிக்கும் போது சோசியல் சயின்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணிவிடுவோம். ஓகேவா? 2 வாரம் சோசியல் சயின்ஸ் படிக்கிறோன்னா 1 வாரம் சயின்ஸ் டெஸ்ட்டு போடுவேன். ஓகேவா? 2 வாரம் சோசியல் சயின்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா 2 வாரம் சோசியல் சயின்ஸ் படித்து முடித்த பிறகு 3வது வாரம் நம்ம எதை படிக்க போகிறோம், சயின்ஸை படிக்க போகிறோம். இதற்கான ஷெடியூல்லாம் ஒரு டெஸ்ட் அப்லோட் பண்ண பிறகு மொத்தமாக கொடுத்துட்டு அவங்களுக்கு குழம்பிடும். ஓகேவா? மொத்தமாக கொடுத்தா குழம்பிடும் அப்படின்றதுனால ஒரு டெஸ்ட்டு முடித்த பிறகு, அந்த டார்கெட்டை முடித்த பிறகு அடுத்த டார்கெட்டுக்கான ஷெடியூலை நான் வந்து நம்ம குரூப்பில், டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். இது ரிலேட்டடாக இருக்கிற வாய்ஸ் நோட் ஃபைலு, பிடிஎஃப் ஹைலைட் பண்ண பிடிஎஃபு, நீங்கள் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் டேஸு, ஜிகே டாபிக் எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட்ரைட்டன் நோட்ஸாக இல்லை வந்து டைப் பண்ண நோட்ஸோ உங்களுக்கு கையில் கிடச்சிரும். ஓகேவா? டெலகிராமில் அப்லோட் பண்ணிவிடுவேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதை தான் பண்ண போகிறீங்க. ஓகேவா? யாருக்கிட்ட கேட்டாலும் இதை தான் சொல்ல போகிறாங்க, ஸ்கூல் புக்கை படிங்க, சிலபஸ் வச்சு படிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பாருங்கள். நீங்கள் எந்த பெரிய உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட, ஜாப் வாங்கின ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டால் கூட இதை தான் சொல்ல போகிறாங்க, புதுசாக வேறு எதையும் சொல்ல போதில்லை. ஓகேவா? வேறு எப்படி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணுறது அப்படின்ற மெத்தட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அனலைசிங் பண்ணினேன். அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி கரெக்டாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கொண்டு போகலாம். ஓகேவா? இதை தவிர்த்து உங்களுக்கு ஃப்ரைடே என்ன நடக்கும்னா, எக்ஸாம் ரிலேட்டடான டிஸ்கஷன் நடக்கும். நீங்கள் இந்த வாரத்துக்கு படிச்சிருப்பீங்க, அந்த டிஸ்கஷன் நடக்கும். அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? டாபிக் வைஸாக அனலைஸ் பண்ண பிடிஎஃப் இருக்குது. அந்த வாரத்துக்கான டெஸ்ட்டுக்கு சிலபஸில் என்ன இருக்கோ அதுக்கு தேவையான அனலைஸ் பண்ண அந்த க்வெஸ்சன் பேப்பர்ஸ் இருக்கும், அதை நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். சரியா? அதனால் ஒரு 6 மாதம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கட்டாயமாக அதிகபட்சமாக உங்களால் எவ்வளோ டைம் குடிக்க முடியுமோ ஒரு நாளில் நீங்கள் அந்த டைமை கொடுத்து படிக்கணும். புரியுதா? அப்போது தமிழை கவர் பண்ணிவிடுவோம், ஜிகேவை கவர் பண்ணிவிடுவோம். வெளியிலேருந்து என்னென்னலாம் கேள்வி வருதோ அந்த கேள்வியும் நம்ம டெஸ்ட்டில் இப்போது கவர் பண்ணுறோம். ஓகேவா? வெளியிலேருந்து படிக்க வேண்டிய டாப்பிக்கு ஷெடியூல் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. அந்த ஷெடியூலை பாருங்கள். பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா 100% சக்ஸஸ் ரேட் இருக்கும். ஓகேவா? 100% நம்மளுக்கு ப்ரிலிமினரி கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கிறதுக்கு
இந்த டெஸ்ட் ஷெடியூல் அப்படின்றது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஒரு பிகினராக உங்களை எப்படி கைட் பண்ணி கொண்டு போக முடியுமோ அந்த கைடன்ஸ் படி தான் இந்த ஷெடியூல் அமைச்சிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இப்போ புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ.